கான்டாக்டஸ். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது வந்து கேப்ரிஸ் ஸ்பைனோசா அப்படிங்கிற ஒரு மருந்தை பற்றி பார்க்குறோம். இது கேப்பரல் குரூசிஃபரே ஃபேமிலி டிலினிடே சப் கிளாஸில் பார்த்துட்டோம். அதே கேப்பரிடேசி அப்படிங்கிற ஒரு தாவர குடும்பத்தில் வரக்கூடியதா அந்த கேப்ரிஸ் ஸ்பைனோசா அப்படிங்கிறது. இது டிலினிடே 4வது சப் கிளாஸில் வரக்கூடிய ஒரு மருந்து. ஒரு மெச்சூர் அடல்ட்டு ப்ளஸ் வந்து ஓல்டு ஏஜை குறிக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மருந்தினுடைய பண்புகள் வந்து காணப்படுகின்றது. இப்போ பொதுவாக அந்த டிலினிடே சப் கிளாஸில் ஒரு மெச்சூர் அடல்ட்டுங்கிறவங்க தன் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியது செய்துட்டு சமுதாயத்தை நோக்கின தன்னுடைய பார்வையை வெளிநோக்கி கொண்டு போகிறது தான் இதுவரை ஈட்டின பொருள் அறிவு கொண்டு சமுதாயத்துக்கு சேவை செய்யறது ஆன்மீக பணிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த குடும்பங்கிறதுலேருந்து அவங்க விடுபடணும் குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு. அது பார்த்தோம்னா டிலினிடே சப் கிளாஸில் ஒரு விதமான ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு மனக்கசப்புனால அவங்களால அந்த இடத்த விட்டு மூவ் ஆக முடியல. ஸோ அவங்க வந்து நோய் வாய்ப்படுறாங்க. இது வந்து ஒரு புதர் வகை செடியை சேர்ந்தது. பொதுவாக அதனுடைய பூ வந்து மொட்டுங்கிற ஒரு பொசிஷன்லேயே ஒரு முழு வளர்ச்சி அடையாத நிலையிலேயே இந்த கேப்பர் ஸ்பைனோசாங்கிற ஒரு நிலவி வந்து ஹேங் ஆகிடுது. இதனை சுற்றி பார்த்தீங்கன்னா முள் போல அந்த முட்டுகளை சுற்றி ஒரு அமைப்பு இருக்குது. இது எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குடும்ப பாரத்தை தாங்கிட்டு அவங்கள சுத்தி அந்த முள் போல ஒரு அமைப்பு தான் அந்த குடும்பம் சுமைங்கிறது வந்து அதை ஒரு கையில ஏந்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜும் குறிக்குது. இதனுடைய தன்மைகள் இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா ஒரு சைல்டு லாஸ் இல்ல குழந்தை இல்லாதவங்களுடைய ஒரு தன்மையை இது பிரதிபலிக்குது. சைல்டு லாஸ் மீன்ஸ் வந்து ஒரு நல்லா வளர்ந்த ஒரு குழந்தைய ஒரு நாட்டுக்காக ஒருத்தவங்க தியாகம் பண்ணிட்டாங்க, ஆனாலும் அந்த இறப்பை ஏற்றுக்கிட்டு வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை. அதே சமயத்துல ஏற்றுக்க கொள்ள முடியாமல் அதே சமயத்துல தன் மனக்கசப்பை வெளிப்படுத்தவும் தெரியாத ஒரு விதமான அழுகையும் வெளிப்படுத்த முடியாத ஒரு மெச்சூர் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். நிறைய அழுகைகள் இருக்கும், ஆனா அவங்க வந்து அதை வெளிப்படுத்துறது கிடையாது. மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஹேங் ஆன பிளேஸ் ஃபார் சேட் எமோஷன் சொல்லலாம். வெரி ஃபஸ்டிடியஸ் பீப்புளா இருப்பாங்க, எல்லாமே ப்ராம்ப்டா வைக்கக்கூடியவங்க. பட் ஆனா அவங்க உணர்வுகளை வெளிப்படுத்த மாட்டாங்க. இந்த ஸ்டேஜ்ல வரக்கூடியதான் இந்த கேப்ரிஸ் ஸ்பைனோசான்னு சொல்லலாம். இது மெயினா குழந்தை இல்லாதவங்களுக்கும் வளர்ந்த குழந்தை இழந்தவங்களுக்கும் அந்த இறப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை சொல்லக்கூடிய ஒரு மெச்சூர் ஸ்டேஜ்னு சொல்லலாம். அவங்களால அந்த கட்டத்தை கடந்து வெளியில அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகாத முடியாத ஒரு பர்சனுக்கு வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் பிரீத்திங் ப்ராப்ளம், ஹார்ட் பெயின்ஸ், பேக் பெயின்ஸ், சிவியர் சைனஸ் ப்ராப்ளம், இதுக்கெல்லாம் அதிகமா இந்த மருந்து வருது. அந்த உறுதித்தன்மையினால ஒரு இழப்பு, ஆனா அதை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை, அதே சமயத்துல அதை மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மை, ஸ்டிஃப்னஸ், ஸ்டிக்னஸ், இது எல்லாமே ஒரு அந்த லாஸ்ட் ரோ ஆஃப் டெலினேடே சப்ளாஸ்னுடைய கோரை சொல்லக்கூடிய ஒரு தாவர குடும்பம். தேங்க்யூ டாக்டர்.